Anywhere you go, anywhere you go, give it all. அதுவும் அந்த ஃபேக்டரிக்கே வந்து உங்களுக்கு சாப்பிட்டு வெறுப்பத்தம்னு நினைக்கும் போது உங்களுக்கு காண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பீஸாக இருக்குது கோகோனட் அந்த சீவல் ஸ்வீட்டி வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆனந்த். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு பிரெட் ஃபேக்டரிக்குள்ள வந்திருக்கோம். 35 இயர்ஸா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சுரம்படி வலஸ் பக்கத்துல இருக்கிற டீச்சர்ஸ் காலனில இருக்கு. இந்த ஃபேக்டரிக்கு வரும்போது நமக்கு ஒரு டைலாக் கூட ஞாபகம் வருது. கேஜிஎஃப் படத்துல சூ பாலிஷ் போட்டாதான் ஒரு பண்ணு கிடைக்கிற மாதிரி, எனக்கு 100 likes கொடுத்தாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்ததுல நிறைய பண்ணு வாங்கிட்டு நினைக்கிறேன். பண்ணுல வந்து டீ பன் அண்ட் பிளம் கேக்ஸ், 4 types ஆஃப் பிரெட்ல பண்றாங்க. பர்த்டே கேக்ஸ் அந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வேணும்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணா தராங்க. அண்ட் இவங்க ஹோல்சேலா பண்றாங்க. ஃபேக்டரி நேம் பாத்தீங்கன்னா வெல் பேக்கரி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டினியூ அந்த வீடியோ உங்களுக்கு உள்ள கூட்டு போறேன். இந்த வீடியோ ரொம்ப 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 உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நமக்கு கிடைச்ச ஒரு கண்டென்ட் இந்த கண்டென்ட் தான். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தெரிவிக்க விடுங்க. எல்லாமே இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ்லாம் கொடுக்குறேன். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ கைஸ், இந்த ஃபேக்டரிக்கில் நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்த பிறகு பார்த்தனா இப்போ தான் நம்ம ஓனரை மீட் பண்ணேன். அண்ட் நம்ம எங்கே நிற்கிறான்னு பார்த்தனா, கரெக்டாக எப்பயுமே ஒரு மெயின் பாயிண்டில் தான் நிற்போம்னு நினைக்கிறேன். இங்கே தான் அது ஃபஸ்ட்டு மேக் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே தான் இருக்குது. அந்த மாவு வந்து பிணைவாங்களே. சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ராஜசேகர். இந்த பிராண்டோட நேம் என்னது? ஸ்ரீ வேல் பேக்கரி, SVB. SVB. ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணுற சார் ரன் பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே வந்து 8 இயர்ஸ் ஆச்சு வந்து. பட் இது பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். ஈரோடு, நாமக்கல். உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹோல்சேலாக ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா, இப்போ அந்த வித் கொரியர் சார்ஜஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை அவங்க தான் பே பண்ணுற மாதிரி வருமா? இப்போ நம்மகிட்ட வந்து கமிஷன் பேசிஸில் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. த்ரூ கொரியர்ஸில் இது அனுப்புறது இல்லை. ஓகே. ஏன்னா இது வந்து பிரேக் ஆயிரும், உடஞ்சு போயிடும். ஓகே ஓகே. ஸோ அதனால் இது வரைக்கும் அது பண்ணல. ஓகே. பை சான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே சார். நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? அதாவது மெயினாக வந்து ரஸ்க்கு, வரிக்கி, டீ பன், டீ கேக்கு, குக்கீஸ் வந்து ஒரு 2-3 variety போடுறோம். கோக்கனட்டு, சால்ட்டு, இது மாதிரி. அப்புறம் ஃப்ளம் கேக்கு, கோக்கனட் பன்னு, ப்ரெட்டு, ஸ்டிக் வரிக்கி. லிஸ்ட் அடிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 10-12 products பண்ணுறோம், அவ்வளோதான். சார், உங்கள் கம்பெனி வந்து டீலர்ஷிப் மாதிரி கொடுத்துறீங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி? இல்லை, நம்ம டைரக்ட் சேல்ஸ் ப்ளஸ் ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணுறாங்க. நம்மகிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க பசங்க, இந்த மாதிரி காலேஜ் பசங்க அந்த ஃப்ரீ டைமில் அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருவோம். அவங்க எடுத்து சேல்ஸ் போவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 1000 எடுத்தாங்கன்னா 100 rupees அவங்களுக்கு ப்ராஃபிட். 10,000 அதாவது மினிமம் 5000 எடுத்தால் அந்த ப்ராஃபிட்டு. மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு 20 இப்படிலாம் போச்சுன்னு 15% கொடுப்போம் நம்ம. எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரே ஒரு விஷயம் வரும், அது என்னன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் வேணால் இவ்வளோ இவ்வளோ நாளில் வந்து எக்ஸ்பீரி டேட் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கணும்னா. நீங்கள் எத்தனை நாள் கொடுத்துருக்கீங்க? கேக் அண்ட் பன் வெரைட்டிஸ்க்கு ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் கொடுக்கறதில்ல. நம்ம பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் எல்லாமே இப்போ இன்னைக்கு நம்ம கடைக்கு கொண்டு போகிறோம்னா வித்தின் 2 days அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு வந்து வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவில் ப்ராடக்ட் கிடைக்குது. அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயம். ஓகே. ப்ரிசர்வேட்டிவ் கொடுத்தோம்னா நம்ம ஒரு 10-15 days வரைக்கும் இட் ஷுட் பி எக்ஸ்பயர். ஓகே. அந்த 15 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஓகே. அண்ட் தென் அது டீகம்போஸ் ஆகிரும், ஃபங்கஸ் ஆகிரும்.
ப்ரிசர்வேட்டிவ் கொடுக்கறனால பாஞ்சு நாள் வச்சிருக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் கொடுக்கலாம் வித்தின் 2-3 டேஸில் ஃபங்கஸ் ஆயிரும். நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ப்ரிசர்வேட்டிவ் எதுக்கும் ஆட் பண்ணுறதில்லை. சார், இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லா பிஸ்னஸும் வந்து ஒரு டல்லாக போயிட்டுருக்குது. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு இந்த டைமில் எப்படி ஹெல்ப்பாக இருந்துச்சா, இல்லை எப்படி இவ்வளோ நான் பண்ணேன் இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணிங்க? இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நல்ல பீக் பிஸ்னஸ், அதாவது வாண்டட் அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற லேபர்ஸ்க்கு இப்போ ஒரு பன்னுனா ஒரு 1000 பீசஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் பர் டே. ஆனால் எனக்கு வந்து வாண்டட் வந்து கிட்டத்தட்ட 2-3000 பன்ஸ் தேவைப்படுது, ஃபன் பன். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து லிமிட்டுக்கு மேலே இருந்தது, அதனால ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இப்போ இன்றைக்கி போடுற ப்ராடக்ட் இன்றைக்கே சேல்ஸ் போயிடும். என்ன போடுவோம்னா சுகர், தண்ணி, மைதா, இது மூணையும் போட்டு ஈஸ்ட் வந்து குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி, இப்போ 10 கிலோ மைதானா 50 கிராம் ஈஸ்ட் அந்த மாதிரி போட்டு பண்ணக்கூடியது. இது ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, ரிவர்ஸ் அண்டு ஆர்டினரி ரொட்டேஷன் இருக்குது இதில். இப்போ இது வந்து நார்மல் ரொட்டேஷன். இதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிக்சிங் போயிட்டுருக்கோம். தென் அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்த ரொட்டேஷன் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணோம். இந்த ட்ரம்மோட ரொட்டேஷன் மட்டும் மாறும் இது இந்த சர்க்கிளில் வந்து. இப்போ இந்த டவ் மிக்சரில் மாவு போட்டு எடுத்துட்டு அப்புறம் அது பேடான ஒரு ப்ராசஸ் இருக்குது, உள்ளே டால்டா மிக்ஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கு ஒரு வெயிட் இருக்கும், 50 கிராம், 40 இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அது வந்து ஃபெர்மெண்டேஷன் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருவோம் நம்ம. இப்போ ஃபெர்மெண்டேஷன் ஆனது இங்கே வந்து பார்க்கலாம். இதை வந்து ஃபெர்மெண்டைஸ் ஆகி வந்தது, அதாவது ஈஸ்ட்னால ஃபெர்மெண்டேஷன் ஆகுறாங்க இல்லையா, அது இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து வரிக்கி அமுத்துவாங்க. அமுத்தி இது வந்து 4-5 ஹவர்ஸ் வந்து மறுபடியும் ஃபெர்மெண்டேஷனில் வைக்கணும். வச்சோம்னா நல்லா ரைஸ் ஆகி வந்துடும். இப்போ வரிக்கி ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ இது வந்து அமுத்தி வச்சுருக்கோம். 3-4 ஹவர்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சுருவோம், க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ராலியில் வந்து ஒவ்வொரு பிளேட், அதாவது இந்த ட்ராலியில் வந்து 80 பிளேட்ஸ் பிடிக்கும். அந்த 80 பிளேட்ஸ் இதில் ட்ராலியில் லோட் பண்ணி அவனில் வந்து இது வரிக்கி பொறுத்தளவுக்கு வந்து 2 டோஸ்ட் பண்ணுவோம் நம்ம. ஃபஸ்ட் டோஸ்ட் வந்து இதில் அவனில் வந்து டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் மார்னிங் வந்து அந்த சிங்கிள் டோஸ்ட் பண்ண வரிக்கி வந்து 130 டெம்பரேச்சரில் வந்து 20 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணுவோம். ஸோ டோஸ்ட் பண்ணால் வரிக்கி ரெடி. இந்த மாதிரி உங்களுக்கு வரிக்கி கிடைக்கும். திஸ் ஒன் பேக் பண்ணி 40-20 எப்படி வாண்டடோ அது மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ இது வந்து பேசிக் ப்ராசஸ். இது வந்து எல்லாத்துக்குமே அப்படி தான், ஃபார் டீ பன், டீ கேக்கு, குக்கீஸு. மிக்சிங் மட்டும் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும், பட் ப்ராசஸ் வந்து இதுதான். அந்த மிக்சர்லேருந்து நம்ம டேபிளுக்கு வரும், தென் டேபிள்லேருந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு வரும், ஃபெர்மெண்டேஷன் வந்து அவனுக்கு வரும். அவ்வளோ இந்த ப்ராசஸ் தான். ஹே காய்ஸ், ஃபைனலாக நான் வந்து ஒரு தட்டு நிறையா பன் கொடுத்துருக்காங்க, அழகழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். சால்ட் பிஸ்கட் அண்டு கோகோனட் பிஸ்கட் அண்டு ப்ளம் கேக், டீ கேக், இது வந்து பப்ஸு, தேங்காய் பன். ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாக இருந்தால் கூட தேங்காய் பன் சாப்பிடுவாங்க. எல்லோரும் நார்மல் பன்னு சாப்பிடுவாங்க, எனக்கு காசில் வந்துச்சுன்னா எப்பவுமே தேங்காய் பன் தான் சாப்பிட்டு பழகும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் தேங்காய் பன். ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது சால்ட் பிஸ்கட். ப்ராடான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. சால்ட் பிஸ்கட் வந்து ரொம்ப அதிகமாக சால்ட்டு இல்லாமல் லைட்டாக சால்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அண்டு இதுக்கு மேலே இருக்கிற டோஸ்ட் வந்து நல்லா ஆகிடுது. கீழே இருக்க பிஸ்கட் பாருங்கள், டோஸ்ட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இது ஈவினிங் டைமில் உங்களுக்கு எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுட்டுன்னு வந்தோடனே நம்மளுக்கு வந்து உடனே ஞாபகத்து வருது டெம்டேஷன் தான். அந்த டெம்டேஷன் தான் உங்களுக்கு கலப்ப போகிறேன் இன்றைக்கி. அதுவும் அந்த ஃபேக்ட்ரிக்கே வந்து உங்களுக்கு சாப்பிட்டு வெறுப்பத்தணும்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு காண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கோகோனட் பிஸ்கட் ட்ரை பண்ணுறோம்.
இந்த கோகோனட் பிஸ்கட் சாப்பிடும்போது ஒரு வெனிலா ஃப்ளேவரோட பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வருது. ஃப்ளேவர் வந்து நல்லா இன்க்ரெடிபிளாக இருக்குது பிஸ்கட்டில், நல்லா இருக்குது. சேம் இதே மாதிரி ஒரு கன்ச்சியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ளம் கேக்கு மோஸ்ட்லி இந்த ப்ளம் கேக் வந்து எல்லா டீ ஷாப்லையும் பார்த்துருக்கலாம். அது அதிகமாக போனால் எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இந்த ப்ளம் கேக் தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கலருக்கே ஒரு மகத்துவம் இருக்குன்னு சொல்லுவாங்களே. அப்படி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டீ கேக்கு நல்லா சாஃப்டா இருக்கு, பஃபியா இருக்கு. சொல்லப்போனா ரொம்ப சாஃப்ட்டு. ஷாப்புக்கு வந்து சாப்பிட்றதோட ஷாப்புக்கு வந்து ஒரு 2 or 3 days ப்ராசஸ் ஆகும், அப்புறமேட்டு வாங்கி வச்சிருப்பாங்க, அப்புறம் போய் நான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டு நம்ம பழக்கம். அப்போ சாப்பிட்றதோட ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது எவ்வளோ ஒரு ஃபீல் தரும் தெரியுமில. நம்ம அதிகமாக நிறைய ஃபுட்டு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்குது நினைக்கிறேன். அண்டு இங்கே டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் சாப்பிடும்போது அந்த ஃபீல் வேறு. ஆ சூப்பராக இருக்கும். தேங்காய் பண்ணு பாருங்க, இந்த கோகோனட்டில் அழகழகழகாக சீவி போட்டுருக்காங்க பார்த்தியா, தெரியுதா? நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாக இருக்குது கோகோனட், அந்த சீவல் தெரியுதா? ஆ சூப்பராக இருக்குது. அதிகமாக வந்து இந்த ஏரான் ஃப்ளேவர்லாம் அதில் இல்லை. எப்படி சொல்லப்போனால் சில கோகோனட் பிரெட்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலர் கலராக இருக்கும். அதை சாப்பிடும்போது ஒரு ருஃபீலே வந்து கொஞ்சம் மைனஸாக கொண்டு வரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பட் இதில் தெரியல. அந்த கோகோனட் பிரெட்டில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, எங்கள் அப்பா சின்ன வயசில் பிரெட் வாங்கி வந்து கொடுப்பாரு. அவர் சாப்பிடும்போது இங்கே தான் அதிகமாக கோகோனட் இருக்கும், இங்கே வெறும் பிரெட்டாக தான் இருக்கும். நான் பிரெட்டை மட்டும் விட்டுட்டு கோகோனட் மட்டும் சாப்பிட்றேன், திரும்பி பார்த்து பிரெட்டு தான் இருக்கும். நிறைய டைம் டீ சாப்பிடும்போது சண்டை தான் இருக்குது எங்கள் அப்பாக்கு எனக்கும். அதாவது ஒரு சின்ன காலம் அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட போகிறது பப்ஸ். வேறு லெவல் பப்ஸ். ஆஹா சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே வந்து என்னென்ன ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் பார்க்கணுமா, வேறு லெவலில் ஸ்டஃப். உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸ்வீட்டி வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு ஒளிபரமும் இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கிறேன் நினைக்கிறேன், சூப்பராகுது. பப் சாப்பிடும்போது எனக்கு பாஸ்தா வந்து பீஸா சாப்பிட்ற மாதிரி ஃபீலாக வருது. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணலாம் அந்த பப்ஸு. அதனால் ஓ சூப்பர். பேக் பண்ணுற எல்லா ஐட்டமும் சாப்பிட்டேன். 2-3 ஐட்டம்ஸ் விட்டுருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ட்ரை பண்ணிடுறேன். ஆனால் என்ன வறுக்கி அது மட்டும் ட்ரை பண்ணும். வறுக்கின்னு சாப்பிட்டு பார்த்தேன். அண்ட் இந்த வறுக்கியோட ப்ராசஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக இந்த வீடியோ பற்றி டெஃபினன்ஸாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தான் டைரெக்டாக நான் ஃபேக்ட்ரி வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கேன். அண்ட் எண்டிங்கில் சந்திக்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக அந்த நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த ஃபேக்ட்ரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து அமைஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அண்ட் ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி சஜஸ் பண்ணேன், எனக்கு ஈரோட்டில் கிடைச்சிது, பிரெட் ஃபேக்ட்ரி தான் கிடைச்சிச்சு. அண்ட் இந்த வீடியோ எடுத்துட்டேன். இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்லேருந்து அண்ட் லேபர்ஸ்லேருந்து எல்லோரும் ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. ரொம்ப ஒரு தம்பி அந்த ஷேப்பில் வச்சு நம்ம பார்த்து பேசினாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. அண்ட் இங்கே வந்து இவங்க பேக் பண்ணுற ஒவ்வொரு ஐட்டம்ஸும் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ளேவர் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ஷாப்போட ஓனர் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் இவங்ககிட்ட வந்து ஹோல்சேலாக வாங்கணும் இல்லை ரீட்டெயிலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக நீங்கள் கேட்கணும்னா அவரோட நம்பர் தரேன் கீழே, நீங்கள் போய் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த வரிக்கு பேக் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தேன். ஒரு வரிக்கு உடனே சாப்பிட்றது நம்ம ஈஸியாக சாப்பிட்றோம், அது பின்னாடி வேலை செய்கிற எத்தனை ப்ராசஸ் அப்படி 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 அப்படியே ஒரு கட்டுரை எழுதிட்டே போகலாம் உங்களுக்கு, அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. நம்ம அசால்ட்டாக எடுத்து சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். அப்படி என்றைக்குமே சொல்லாதீங்க, ஃபுட் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பார்க்க வந்துருக்கிறோம். அண்ட் அந்த ஃபுட் ஃபேக்ட்ரிக்கை வந்து பார்க்க வந்துருக்கோம் நினச்சி பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு உங்களோட சஜஷனும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். டுடே நைட்டு ஊட்டி ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக கிளம்ப போகிறேன். உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆனந்த், பிகினர் கேமராமேன் நானே தான், ஷாப் ஓனர் அண்ட் லேபர்ஸ். Bye.